தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, இதோ செவ்வாய்க்கிழமையான இன்று இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய சுமைகள், நம்முடைய கவலை, கண்ணீர் அனைத்தையுமே இந்த புனிதர் மீது சுமத்தி அவர் நமக்காக இயேசுவின் இடத்திலே இந்த கல்வாரி பலியிலே பரிந்து பேசுவதற்காக மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருமே இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித லூசியாவினுடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் இயேசுவுக்காக இறுதி வரை தனது உயிரை கொடுக்கும் அளவிற்கு நம்பிக்கையோடு அவரை மறுதளிக்காமல் இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு கன்னி. எனவே இந்த லூசியாவினுடைய நல்ல பண்புகள், அவரை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள், சாகடித்தார்கள் என்பது அவருடைய வரலாறு கூறுகிறது. உயிரோடு அவரை நெருப்பிலேயிட்டு எரித்தார்கள், அவர் கண்ணை நோண்டினார்கள், இப்படி சித்திரவதை செய்து இறுதியிலே அவராக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இவர் இன்று அனைத்து பார்வையற்றவர்களுக்கு ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார். எனவே நமக்கு பார்வை குறைவாக இருக்கிறது, கண் தெரியவில்லை என்றால் இந்த புனித லூசியாவை பார்த்து வேண்டினால் நிச்சயமாக நடக்கும் என்று இவரை இந்த பாதுகாவலியாக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனையெல்லாம் தாங்கியவர்களாக, நம்முடைய அனைத்து தேவைகளையும் தாங்கியவர்களாக இந்த தூய கல்வாரி பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக கண்களை மூடி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மஞ்சாடுவோமாக
ஆண்டவரே கண்ணியும் மறை சாட்சியுமான புனித லூசியே, மாட்சிக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டால் நிலையானவற்றை பெற்றுக் கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாயிற்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 9-13 வரை. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவர் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமைப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமான அடைய மாட்டாய், ஏனெனில் அப்பொழுது இரு மாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டேன். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சகம் பேச்சு அவர்களது வாயில் வராது, அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
காலத்தில் இயேசு கோயிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் எவற்றை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது, விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி மாற்றி படிக்கப்பட்டது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 21:28-32 பகுதிகளிலே இயேசு ஒரு அழகான ஓமை பற்றி பேசுகிறார். சின்ன ஓமை, அதாவது யார் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லா இடங்களிலுமே பிரச்சாரத்துக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அதை செய்கிறோம், எதை செய்கிறோம், இதை செய்கிறோம். இப்போ உங்கள் காவேரி ஆற்றை ஒட்டியே நாங்கள் வங்கக்கடலை கொண்டு வரோம் வாக்குறுதி இல்லைங்களா. இன்று இந்த காலகட்டத்திலே வாக்குறுதி என்பது எல்லா இடங்களிலுமே நிறைந்து கிடக்கிறது. எதுக்கு எடுத்தாலுமே வாக்குறுதி. அந்த வாக்குறுதி வந்து இந்த நற்செய்தியில் அழகாக சொல்லப்படும். இயேசு சொல்லுவார், ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள், மூத்தவன் இளையவன். தகப்பன் மூத்தவனை பார்த்து, நீ போய் இந்த தோட்டத்திலே திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்லுவார். உடனே, அப்பா நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேன், அதே இப்போவே உடனே போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் செய்ய மாட்டார் மூத்த மகன். இளைய மகன், அப்பா எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குப்பா, நான் செய்ய மாட்டேன்ப்பா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைய மகன் போயிட்டு, ஐயோ அப்பா இப்படி சொல்லிட்டாரேன்னு மனம் வருந்தி போய் செய்வார். அப்போ இரண்டு விதமான வாக்குறுதிகள், நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்பது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வது. இந்த வாக்குறுதியை நாம் இன்றைக்கி தியானிப்போம். இன்றைக்கி எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் வாக்குறுதியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் மெயினாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது.
கடவுளும் வாக்குறுதி கொடுக்கிறாரு, ஆனால் அதன்படி வாழ்கிறார். நம்முடைய வாக்குறுதிக்கும் கடவுளுடைய வாக்குறுதிக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் இன்னைக்கு சிந்திக்கணும். தொடக்க நூலில் நம்ம அழகாக படிக்கலாம், கடவுள் தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமுக்கிட்டே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பழுகி பெருக செய்வேன். அவருக்கு குழந்தையே இல்லை, நான் பழுகி பெருக செய்வேன். அந்த 90 வயசில் நம்ப முடியுமா? ஆனாலும் கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். அதே போல் பழைய ஏற்பாட்டை நம்ம தொடர்ந்து படித்தோம் என்றால், இஸ்ரேல் மக்களிடத்தில் கடவுள் தான் கொடுக்கிற வாக்குறுதியை இறுதி வரை கடைபிடிப்பார். நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். கடைசி வரைக்கும் அவர் கடைபிடிக்கிறார் வாக்குறுதியை. ஆனால் அந்த மக்கள் தான் அதை கடைபிடிக்கவில்லை. இதை கடைபிடிக்காததுனால் கடவுள் சினம் கொள்ளுகிறார், கோபம் பயங்கரமாக வருது. நான் கொடுத்த வாக்குறுதியே கடைபிடிக்கிறேன், நீங்கள் கடைபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அழிக்கிறார். பல்வேறு விதமான வியாதிகளை கொண்டு வருகிறார். தொடக்க நூலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோவாவினுடைய காலத்தில் கூட மக்கள் பாவம் செய்வார்கள். நான் உங்களுக்காக இருக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நோவா காலத்தில் அந்த பெட்டகம் மட்டும் காப்பாற்றப்படும், மற்ற மக்கள் எல்லாருமே அழிக்கப்படுவார்கள். லோத்தினுடைய காலத்திலும் கடவுள் பார்க்குறாரு, அப்பயும் அழிக்கிறார். பாருங்க, அப்போ கடவுள் தான் வாக்குறுதி கொடுப்பதை நானும் நிறைவேற்ற வேண்டும், மக்களும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் இந்த விவிலியத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறார், கடவுள் பார்க்குறாரு, இந்த மண்ணுலகத்தில் என்னுடைய மகனை அனுப்புனா தான் இந்த பாவத்தை முழுமையாக மீட்டு கொண்டு வர முடியும் என்று நினைச்சி மகனை அனுப்புகிறார். அப்போ இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றுகிறார். கடவுள்கிட்ட ஒரு வாக்குறுதி, நீ போய் இந்த மண்ணுலகத்தில் இந்த மக்களை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இயேசுவும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ, அந்த கெஸ்தமணி தோட்டத்தில் அப்படியே ரத்த வேர்வையில், ஐயோ இவ்வளோ பெரிய துன்பமாக எனக்கு வரப்போகிறது அப்படின்னு நினச்சி ரத்த வேர்வை வடிக்கிறப்போ, ஏசு கடவுளே இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று கேட்பார். எனக்கு வேண்டாம், நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை மீற பார்ப்பார். இருந்தாலும் கடைசியில் அதை உணர்ந்து பார்க்குறார். இன்றைக்கி இந்த நற்செய்தியில் வர அந்த இளையமான போல், ஐயோ கடவுள் என்ன அனுப்புனாரே, அவருடைய வாக்குறுதிக்கு நான் உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அந்த துன்பங்களை தாங்கி சாக துணிகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இந்த வாக்குறுதியின்படி உண்மையாக வாழ்ந்தவர்கள் கடவுள் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குறுதி எப்படி இருக்கிறது? நம்ம எல்லாம் வாக்குறுதி எப்பயாவது கொடுத்துருக்குறோமா? ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லை, நம்ம தான் வாக்குறுதியை கொடுக்குறதில்லை, நம்மளாம் அரசியல்வாதி கிடையாது தானே? அப்படியா? ப்ரைஸ் தி லார்ட். வாக்குறுதி நம்ம சின்ன வயசுலே கொடுத்துருக்கோம். ஞாபகப்படுத்தி பாருங்கள், எப்போ கொடுத்தீங்க வாக்குறுதி? ஆ, வெரி குட், சூப்பர். என்னென்னு கொடுத்தீங்க? ஒரு வாக்குறுதி அப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈஸ்டர் டைம்லேயும் வந்து நம்ம அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். பாவத்தை விட்டு விடுகிறாயா? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், பாவத்தை விட்டு விடுகிறாயா? சாத்தானை விட்டு விடுகிறாயா? சாத்தானையும் அதனுடைய ஆதிக்கத்தையும் விட்டு விடுகிறாயா? இதெல்லாம் என்னது? வாக்குறுதி. ஆனால் அந்த வாக்குறுதிப்படி நீங்கள் நடக்கிறீங்களா? இன்றைக்கி சாத்தானை விட்டு யாராவது இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, அந்த சாத்தானுடைய செயல் வேணும், இந்த மாய கவர்ச்சி இந்த உலகம் எனக்கு வேணும். இது எல்லாமே இன்னைக்கு வாக்குறுதி படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்மளா யோசித்து பாருங்கள். ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் முன்பாக, இது எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருக்கிறது? அதே போல் இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்க? ஆ, வெரி குட். திருமணத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். எல்லாருக்கும் முன்பாக மைக்கு போட்டு அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு, இன்னைக்கு நீங்கள் திருமணம் ஆகும்பொழுது எவ்வளோ பாசம் இருந்துச்சோ அந்த பாசத்தோடு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரங்க? இல்லை, கையை தூக்கி காமிக்கிறாங்க. இல்லை, மனைவி கணவன் மேலே அவ்வளோ அன்பு இருக்குதா, கேரிங் இருக்குதா? அப்போ அந்த வாக்குறுதி எதுக்காக நம்ம கொடுத்தோம்? வாழ்நாள் எல்லாம் உன் கூட இருப்பேன், உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இன்றைக்கி அந்த வாக்குறுதி படி நம்ம நடக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. இது மட்டும் கிடையாது, இந்த துறவலத்தில் நாங்களும் கூட தான், நாங்களும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். என்ன வாக்குறுதினா,
கீழ்ப்படிதல். என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படிந்து இருப்பேன், கற்போடு வாழ்வேன். அதே போல் கற்பு ஏழ்மையோடு வாழ்வேன். மூன்று அறிக்கைகளை நாங்களும் சொல்கிறோம். இதை மூன்று படி நாங்கள் வாழ்வோம், கற்போடு இருப்போம், ஏழ்மையாக இருப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ நம்ம மனித வாழ்க்கையில் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதன்படி வாழலை அப்படின்னு சொன்னால் அங்கே என்னவோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா? நம்ம சொல்கிறோம், ஆனால் அது செய்கிறதுனா அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? அதுதான் இன்றைக்கி சிந்திக்கணும். இன்றைக்கி இன்னும் போகணுன்னா, நம்ம தொடக்க காலத்தில் மேபி ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக அரசியல்வாதிகள்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு கேட்க வரும்பொழுது சொல்லுவாங்க, நான் வந்து ரோட்டை போடுறேன், லைட்டை போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வாக்குறுதி வந்து ஒரு பெரிய புத்தகமாக மாறிடுச்சு. ஏறக்குறைய 200 பக்கம் 300 பக்கம் டைப் பண்ணி, நாங்கள் அரசியலுக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஒரு புக்கே போட்டு 300 பக்கத்துக்கு ஒரு விளம்பரத்தை படிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வாக்குறுதி படி நடக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இப்போ நான் வந்து எதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அது என்னென்னா புரியலல்ல உங்களுக்கு? புரியுதுல்ல? தெளிவாக புரியுது. பிரியமானவர்களே, இப்படி வாக்குறுதி என்ற பெயரை வைத்து கொண்டு நாம் இன்று எல்லா மனிதர்களையுமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குறுதி கொடுத்துவிட்டு அது செய்யாதவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட தெரியுமா? அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், நான் வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய நிம்மதிக்காக இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன், இது மற்றவர்களுக்காக அல்ல. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநலத்தை சார்ந்து இருப்பதாகத்தான் இருக்குமே ஒழிய பொதுநலன் கிடையாது. ஒரு அரசியல்வாதி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் தியாகியா? அவருடைய தான் சொந்த பணத்தை போட்டால் செய்கிறாரு? நம்முடைய பணம் நமக்காக அவர் செய்யணும், அதை செய்யத்தான் சொல்கிறார், வாக்குறுதியை சொல்கிறார், நான் செய்ய போகிறேன். பிரியமானவர்களே, நான் பிறருக்காக வாழ்கிறேனா என்னத்தாக வாழ்கிறேனா? இந்த நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படும், மூத்த மகன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போய் செய்ய மாட்டார். பாருங்கள் என்ன மனநிலை பாருங்கள். இப்படி தான் நிறையா வாழ்க்கையில் நம்ம கூட நடக்க, ஒரு படத்தில் கூட அழகாக ஒரு காமெடி வரும். ஒரு பிச்சைக்காரர் கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அதில் இந்த வழியாக அவங்க ஒருத்தர் நல்லவர் வருவார். உடனே அந்த பிச்சைக்காரு, அப்பா எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கள், அவனுக்கு 100 ரூபாய் கொடுப்பா. ஐயோ தர்மபிரபு, ஐயோ 2000 ரூபாய் கொடுப்பா, ஐயோ நீங்கள் தான் இந்த உலகத்துக்கே ராஜா, அப்படியா இவனுக்கு இந்த காரு பங்களாவை அவன் மேலே ஏறுத்தி வையா, ஐயோ மகாபிரபு அங்கே கோயிலில் இருக்கிற கடவுளை இறக்கிட்டு உங்களை வச்சிடலாம், அப்படியா யா சொத்து பொத்து எல்லாமே உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரங்கிட்ட சொல்லுவார். கடைசியில் கவர்மெண்ட் போயிடுவார். ஏன்பா இவ்வளோ என்ன கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஒன்றுமே கொடுக்கல. அப்பா நீ என்ன வாக்குறுதி, நீ கேட்ட என் மகாபிரபு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாக்குறுதியெலாம் சொல்லிட்டு இருந்த, நானும் என்னுடைய வாக்குறுதி கொடுத்தேன், இவனுக்கு இதை கொடு அதை கொடு, நீயும் சொன்ன நானும் சொன்னேன், நீ சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நான் சொன்னது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இப்போ வாக்குறுதி மற்றவர்களை உண்மையாக வாழ வைக்கவா, மகிழ்விக்கவா, இல்லை நமக்காகவா என்பது நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிறப்பாக நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போவதும், செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு செய்வது, இது நம்ம குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு பையன்கிட்ட சொல்லுவீங்க, பா போயிட்டு வாடானா, ஒரு பையன் தெரியும் அவன் செய்வான் இவன் செய்ய மாட்டான், இவன் செய்வான்னு சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான். இது எல்லா குடும்பத்திலும் நடந்திருக்குங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்களா உங்களுக்கு? இருக்கிறாங்களா இல்லைங்க? பக்கத்தில் இருக்கிறாங்களா? ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ நாம் எதை யோசிக்க வேண்டும் என்றால், நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது நல்ல குணமா? சில பேர் மற்றவங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ நீங்கள் தெய்வ பிரபு, நீங்கள் நல்லவர் வல்லவர், ஐயோ உங்களை போல் யாருமே இல்லையே அப்படின்னு பேசுகிறவங்க எதற்காக பேசுகிறாங்க? உண்மையாகவே அவங்கள பாராட்டுறாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும், அதுக்காகத்தான் பேசுவாங்க. எல்லா துறையிலும் இதை பார்க்கலாம். இது கோயிலுக்கு வந்தீங்கன்னா பங்கு சாமியாட்ட, நீங்கள் ஃபாதர், நீங்கள் அந்த ஃபாதரை விட நீங்கள் தான் ஃபாதர் ரொம்ப நல்ல ஃபாதர், ஐயோ நீங்கள் வைக்கிற பிரசங்கம் இருக்குது, ஐயோ ஐயோ இந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை ஃபாதர் அப்படி. எதுக்காக? அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அப்போ அந்த ஆதாயத்திற்காக அவர் புகழ்ந்து பேசுவாங்க. வேலை செய்கிறோம் மேனேஜர்கிட்ட போய், மேனேஜர் நீங்கள் தான் பெஸ்ட் மேனேஜர், நீங்கள் தான் எல்லாருடைய தேவைகளையும் புரிந்து டா டா டான்னு வேலையை செய்கிறீங்க, இப்படி புகழ்ந்து கொண்டே இருப்போம் நிறைய இடத்துல.
இப்ப வீட்டுல கூட கணவன் மனைவிக்குள்ள மனைவி கிட்ட கிறிஸ்துமஸ் வருது, நல்ல சாரி, இந்த வருஷம் எப்படியும் ஒரு 20,000 சாரி வாங்கணும், என்னங்க நீங்க இந்த இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க, எனக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நல்ல சேரை வேணும். இப்படி வாக்குறுதிகளுக்காக நம்முடைய ஆதாயத்திற்காக நிறைய நேரங்களில் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குறுதிங்கிற பேரில் எனக்கு ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை ஏமாற்ற பார்க்கிறோம். இங்கே நற்செய்தியில் அந்த தந்தை ஏமாந்து விடுகிறார். பரவாயில்ல, சொல்லிட்ட உடனே செய்கிறேன் அப்படின்னு சொன்னானே ஏமாந்து போகிறார். இப்படி மனிதர்களை ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இரண்டாவது, நான் செய்ய மாட்டேன் இந்த நபரை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையாக யதார்த்தத்தை பேசுகிறார். இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா சிடுசிடுன்னு இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, உன் வேலையை பார்த்துருப்போம், அதுவும் வேலை இல்லை, இதையா நீ பண்ண, அதையா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இமீடியட்டாக அவங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டிடுவாங்க, உள்ளுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்கங்க, ஏன்னா அந்த நேரத்தில் திட்டிடுறாங்க பேசிடுறாங்க. நம்ம நினைப்போம் இது வந்து ஒரு சிடுமூஞ்சி, இதுக்கிட்ட யார் பேசுவாங்க, எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுடுவோம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் இம்மிடியட்டாக என்ன சொல்லணுமோ சொல்லிடுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளிக்குள்ளே ஒன்று சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த நற்செய்தியில் வர இளைய மகன் தன்னுடைய உண்மையான நிலையை சொல்கிறான். அப்பா என்னால் முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு அந்த உண்மையை சொல்கிறான். ஆனால் அந்த அப்பா தப்பாக நினைக்கிறார், ஐயோ இப்படி பேசுகிறானே என் பெரிய பையனே பரவாயில்லையே நினைப்பேன், ஆனால் இவன் தான் உண்மையானவன். அப்போ இவன் யோசிக்கிறான், ஐயோ அப்பா கேட்டுட்டாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் அப்பாவுக்காக அவர் கஷ்டப்படுவாரேங்கிறதுக்காக நான் தோட்டத்தை போய் செய்கிறேன். ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறி அவன் செல்லுவான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனமாற்றம் நடக்கிறது. அங்கே முதல்ல மனமாற்றம் கிடையாது, மற்றவனை ஏமாற்றுகிறான். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறான், இங்கே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நினைத்து மனம் மாறுகிறான், சிந்திக்கிறான், ஐயோ பரவாயில்ல இந்த சூழ்நிலை அவங்களுக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும், இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ப்ரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய வாக்குறுதியை கொடுக்கிறனே இல்லையோ அதன்படி நான் வாழ்வது. இன்னைக்கு வாக்குறுதி கொடுப்பது ரொம்ப எளிமையான ஒரு செயலாக மாறிடுச்சு, ஆனால் அதன்படி வாழ்வது, வார்த்தைக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம பேச்சளவில் பிறரை பாராட்டிட்டு போகிறதை விட செயல் அளவில் அவர்களுக்கு கூட இருந்து நாம் அவர்களை கொண்டு மேலே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு சிரமமான வேலை. அதுதான் இறைவன் விரும்புகிற ஒரு வேலையாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே கூட அழகாக சொல்லப்படும் செப்பனையா இறைவாக்கினர் சொல்லுவார், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் ஒதுக்குகிறீர்களோ எதையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அதை கடவுள் அழித்து விடுவார் என்று சொல்லுகிறார். எனவே சமுதாயத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருமே நாம் கடவுளுக்கு பயந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்றே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நேராக உண்மையாக நீதியாக வாழ்கிற மனிதனிடத்தில் கடவுளுடைய ஆட்சி குடிகொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதர் பதுவே அந்தோணியரை நாடி வந்திருக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிற ஒரு நல்ல பண்புகளை நினைத்து பார்ப்போம். நாம் சொல்வதை போன்று செய்கிறோமா, அல்லது சொல்லாத ஒன்றை செய்து மற்றவருடைய பண்புகளை நாம் நல்லதாக மாற்றுகிறோமா என்ற சிந்தனையை உள்வாங்கி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு சிறிது நேரம் ஜெபிப்போமா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே தெளிவினாவியானவரே.
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆம், பரிசுத்த ஆவியானவரே, இந்த கோடி அற்புதனுடைய பெயரால் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வமே. பலவிதமான சுமைகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலையோடு இதோ இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் பாதம் வைத்து ஜெபிக்கிறேன். கோடி அற்புதரே, பதுவை அந்தோணியாரே, அனைத்து தேவைகளையும் நீர் சுமந்து கொண்டு இந்த தேவைகளுக்காக இயேசுவின் இடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசி அனைத்து வரங்களையும் உடனடியாக பெற்று எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவரே, சுமைகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதோ நாங்கள் ஜெபிக்க இருக்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் உம்முடைய பாதம் வைத்து நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்கள் ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாட்டுக்கள், எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பல குணமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுப்பதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவி பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பங்கள், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தினை எங்களை அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று இணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலியாக நானும் இணைகின்றேன்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவளை எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மஞ்சாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களுக்கு கணிக்க உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் அஞ்சாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழும்பி உள்ளோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவார். தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ாலும் எவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோ. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அக்களித்து பாடுவதாவது. வணங்குகிறோம் என்னும் இயேசுவுக்கே.
பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவர் திரு பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை பார் போற்ற வணங்குகிறோம் உசானா என்னும் இயேசுவே உசானா என்னும் இயேசுவே உசானா என்னும் இயேசுவே ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையே நினைவாக செய்யுங்கள் இதையே நினைவாக நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மஞ்சாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டுகை
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் அருமருள உமை மஞ்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெருமிச்சோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் விழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவரு சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம்
உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம்.
நீர் ஏந்தி உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய முது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மறு பெயர் தூயது என போற்ற பெருக, மறு ஆட்சி வருக, மறு திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முழனி, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார், கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சாட்சியாய் வாழ்ந்தவரே, தூய ஆவியாரே.
friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் த DOSCAP யூடியூப் சேனல். ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் த சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.